சிவகை மாவட்டம் சிங்கப்பூர் அருகே மருதுப்பட்டியில் உள்ள பகுதி கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது அதை நாம் அண்மைச்செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் குரு ரமணா. குரு ரமணா, மீன்பிடி திருவிழா குறித்து விரிவான தகவலை பதிவிடுங்க. வணக்கம் தமிழர்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே இருக்கிற மருதிப்பட்டியில மருதி கண்மா வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற பெரிய கண்மாயாகும். இந்த கண்மாயில நீர்பிடிப்பு ஏரியாவில் இருந்த தண்ணீர் நீர் வற்றின பிறகு அந்த குளத்துல இருக்கிற மீன்களை இலவசமா பிடிச்சு செல்ல அந்த கிராமத்து பெரியவர்கள் முடிவு செஞ்சாங்க. விவசாய பணிகள் நிறைவு பெற்றதன் பின்னாடி இந்த மீன்பிடி கண்மாயில இருக்க மீன்கள் வந்து அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் இலவசமா பிடிச்சிட்டு போட்டுக்கிறதுக்காக மீன்பிடி திருவிழாவை அறிவித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு காலையில 6 மணியில இருந்தே அந்த பகுதியில இருந்த கிராம மக்கள் வந்து 1000க்கும் மேற்பட்டோர் கம்மா கரையில வந்து பொறுமையா காத்திருந்தாங்க. அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் வந்து மருதி கண்மாய் கரையில இருக்கிற மருது ஐயனார் கோவில்ல வழிபட்டு கரையில இருந்து அவங்களுக்கு சைகை காமிச்ச உடனே எல்லாரும் 1000 பேரும் ஒரே நேரத்துல கம்மாய்க்குள்ள இறங்கி வேக வேகமா மீன்களை பிடிக்க துவங்கினாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கச்சா, வலை, ஊத்தா முதல்ல மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடிக்க துவங்கினாங்க. அவர்களுடைய பிடியில வந்து ஏகப்பட்ட மீன்கள் கிடைச்சதுல அவங்க மிகவும் மகிழ்ச்சியா அம்மீன்களை இலவசமா அள்ளி சென்றது குறிப்பிடத்தக்கதாகும். தகவலுக்கு நன்றி குரு ரமணா.